வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே வலிகளுக்கான காரணம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இருக்கும். நம்ம ஏதாவது அதிகப்படியான வேலைகள் செஞ்சுருப்போம், இல்லைனா வந்துட்டு எங்கேயாவது இடிச்சுக்கிறதுனாலையோ இல்லை ஒரு எலும்பு தேய்மானம் இது மாதிரியான காரியங்கள்னால வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வாய்வு அதிகப்படியாக ஆகிறதுனால கூட வலிகள் ஏற்படும். வெறும் ஒரு மூட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா மூட்டுகளையுமே வலி இருக்கும் அப்படின்றது தான் ரூமட்டாய்டு. இந்த ரூமட்டாய்டை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை பேசியிருக்கோம். பட் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, ஒன்ஸ் ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அது குணப்படுத்தவே முடியாது. அதற்கு நீங்கள் லைஃப் லாங் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி அதை நிச்சயம் குணப்படுத்த முடியும் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் குணப்படுத்துறீங்க? எவ்வளோ காலகட்டம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது முடக்குவாதம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ சொன்ன மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நமக்கு இப்போ ஏதாவது வந்து நமக்கு அடிபடுறதுனாலையோ இல்லை வந்து வேறு ஏதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு வலிகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்கடுத்து உள்ளுறுப்புகளே நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படும். வயது முதிர்வை தொடர்ந்து நமக்கு எலும்புகளில் வந்து நமக்கு அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஜவ்வுகளில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்படும். ஆனால் இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ் வாயு அப்படின்னு வந்து சொல்வோம். பொதுவாகவே நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோய் நிலைகளை வந்து நம்ம எந்த வகையில் வந்து நமக்கு பிரிக்கிறோம், எது வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாடிகளை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகள் வச்சு நம்ம நோய் நிலைகளை வந்து கணிக்கிறதா இருக்கட்டும், அந்த வாதம் பித்த கபம் அந்த நாடிகளை வந்து நம்ம சமநிலையில் சீராக வந்து வைக்கும்பொழுது அந்த நோய்க்கான முழுமையான ஒரு தீர்வு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத நோய்களுக்கு கீழே வருது. வாத நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு 80 வகையான வாத நோய்கள் வந்து இருக்குது. அதில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம், ஆமவாதம், சரவங்கி வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இப்போ நமக்கு ஆட்டோமோன் டிசீஸ் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியில் நமக்கு அந்த இரத்த வெள்ளையணுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மந்தமல்லாது சுவாசகாசம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு மந்தமல்லாது வாயு வராது. நமக்கு வயிற்று பகுதிகளில் இன்டைஜிஷன்ஸ் வந்து இருக்குது, செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படுது, நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படுறது, அதை தொடர்ந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நாட்பட்ட க்ரானிக்காக நமக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் செரிமான கோளாறுகள் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, வயிற்றில் வந்து ஒரு விதமான மந்தம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, கேஸ் ஃபார்மேஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நாட்பட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாயுக்கள் வந்து நம்ம எல்லா மூட்டுகள்லையுமே நமக்கு தலைப்பகுதியிலேருந்து கீழே கால் வரலையுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் அந்த கேஸ் போய் நமக்கு வாதம் போய் பாதிப்பை வந்து ஏற்படுத்தி விட்டு எல்லா மூட்டுகளையும் வலிகள், வீக்கங்கள், அசைக்க முடியாத அளவுக்கு வந்து இறுக்கமான தன்மை, ஸ்டிஃப்னஸ் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து ஏற்படுத்தி விடுது. இந்த வாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னாலையும் நம்மளுடைய வாழ்வியல் முறையினாலையும் தான் நமக்கு உடலில் வந்து அதிகமாகுது. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேளை 3 வேளை வந்து உணவு எடுக்காமல் திரும்ப அதுக்கப்புறம் வந்து ஒரே வேளையிலே வந்து ஃபுல்லாக வந்து உணவுகள் எடுக்கிறது. இந்த மாதிரி வந்து நமக்கு அதே மாதிரி வாதம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா தூக்கமின்மை, நைட் ஃபுல்லாக வந்து தூங்காமல் பகலில் வந்து தூங்குறது, அதுமாதிரி நைட் அன் டைமில் வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது, ரொம்ப வந்து அரைவேக்காடான உணவுகள், ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப கஷ்டமான உணவுகள் வந்து ரொம்ப ஃபுல்லாக எடுத்துகிட்டு உடனே வந்து தூங்க போகிறது, இந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறைகள்னாலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்டைஜிஷன் வந்து ஏற்பட்டு மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் ஏற்படும். அதை தொடர்ந்து நமக்கு கேஸ் ஃபார்மேஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு வந்து ஏற்பட்டு இந்த மாதிரி முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது இந்த வாதம் உடலில் அதிகமாகிறதை தொடர்ந்தும் அதுக்கடுத்து நமக்கு இது வந்து ஸ்ட்ரெஸ் லெவல், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த முடக்குவாதம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ், நம்ம உடலில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனில் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடக்குது. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா
இந்த மூட்டுகளில் நமக்கு வந்து இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வலிகளை ஏற்படுத்திவிட்டு நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெரிடிட்ரியா, இப்போ வந்து பரம்பரையாக வந்து நமக்கு அந்த ஜீன் மூலியமாக நமக்கு வந்து இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் வந்து கால்சியம் சத்து, நமக்கு விட்டமின் டி இதெல்லாம் வந்து குறைபாடுகள் இருக்குது. ஹீமோக்ளோபின் அளவுகள் எல்லாமே பொதுவாகவே நமக்கு வந்து லோவாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போதும் நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி காரணங்கள்னால வந்து நமக்கு இந்த முடக்குவாதம் வந்து ஏற்படுது. இப்போது இதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும், வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணும். எப்போல்லாம் நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்கோ அப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி நமக்கு அதுக்கு ரூட் காஸ் என்ன, அந்த காரணம் என்ன, அந்த வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த முடக்குவாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நம்ம வந்து முழுமையாக வந்து கியூர் பண்ண முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எந்த அளவுக்கு அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து உடலில் வந்து பாதிப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் சரியாக கவனிக்காமல் 5 வருடங்கள் 10 வருடங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து அந்த வலி மாத்திரைகள் அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் அந்த ஆரிய ஃபேக்டர் ஆன்டி சிசிபி இதெல்லாமே எந்த அளவுகளில் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆகி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம முழுவதுமாக அந்த ஆரிய ஃபேக்டர் ஆன்டி சிசிபி இதெல்லாமே வந்து நெகட்டிவ் பண்ண முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம், அதுக்கடுத்து வந்து நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள், ஆட்டோ இம்யூன் டிசீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ், இந்த மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உருவாகக்கூடிய க்ரானிக்காக நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிசீஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது, எந்த அளவுகளில் பிளட்டில் வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாடி பரிசோதனை பண்ணி நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும் பொழுது வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஆரிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நெகட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த வாதம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த முடக்குவாதம் வந்து திரும்ப ரிப்பீட் வராமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதனால் ப்ராப்பராக முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம வலி மாத்திரைகள் வந்து எடுக்காமல் எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத கவனித்து நம்ம ப்ராப்பராக மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முடக்குவாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். எளிமையான மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக முடக்குவாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நிரந்தரமாக நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஓகே, பொதுவாகவே ரொமட்டாய்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் யாருக்குமே அது ரொமட்டாய்டு இருக்குன்றது தெரியாது. ரொம்ப நாட்பட்டு நிறைய வலிகள் வேறு வேறு மூட்டுகளில் வலிகள் அதிகப்படியாக ஆகும்போது தான் ரொமட்டாய்டுன்றது தெரியும். இதை தாண்டி சாதாரண மூட்டு வலிக்கும் இந்த மூட்டு வலிக்கும் உள்ள பிரத்யேக வித்தியாசம் ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நமக்கு நீ பெயின், முழங்கால் மூட்டு வலிகளில் வந்து கணுக்கால் பகுதியில் வந்து ஏற்படுறது. இப்போ இதே வந்து முடக்குவாதம் ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ், அதுவும் வந்து நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகிறத தொடர்ந்து தேய்மானங்களை தொடர்ந்து நமக்கு வந்து மூட்டுகளில் வந்து பாதிப்புகள் இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு மூட்டுகளில் மட்டும் நமக்கு வலிகள் இருக்குது, வீக்கங்கள் வந்து ஏற்படுது, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து நமக்கு வந்து குறையுது, இல்லை அந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு வந்து கிழிவுகள் ஏற்பட்டு நமக்கு அந்த கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு வந்து தேய ஆரம்பிக்குது அப்படிங்கும்பொழுது அதை வந்து நம்ம வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு எல்லா மூட்டுகள்லையுமே இப்போ வந்து நமக்கு கை விரல்கள்லேருந்து இருக்கக்கூடிய கை விரல்களை மடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மூட்டுகள், கால் விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள், அதுக்கப்புறம் நமக்கு பெரிய மூட்டுகள் கழுத்தெலும்பு, நமக்கு இடுப்பு, நம்முடைய ஷோல்டர் பகுதி, நம்முடைய முழங்கை, கணுக்கால், இந்த மாதிரி பெரிய பெரிய மூட்டுகள்லேருந்து சின்ன மூட்டுகள் வரலையும் நமக்கு வந்து வலிகள், வீக்கங்கள், ஒரு விதமான இறுக்கத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது அப்படிங்கும்பொழுது அது வந்து முடக்குவாதம் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து ஒரு சின்ன பொருள் வந்து நம்ம எடுக்கணும், இல்லை அவங்களோட வேலைகள் வந்து அவங்க செய்யணும் அப்படிங்கிறது கூட செய்ய முடியாத அளவுக்கு எல்லா மூட்டுகளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கங்கள், வலிகள், அந்த இறுக்கம், விரைப்பு தன்மையோடு நமக்கு ஸ்டிஃப்னஸோடு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா மூட்டுகளும் வந்து முடங்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து முடக்குவாதத்துக்கும் நமக்கு மூட்டு வலிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு ஆர்ஐ ஃபேக்டர் அதிகமாகிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த ரூமட்டாய்டை பொறுத்த வரைக்கும் மேம், எல்லாரும் நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு கைகாலில் வலிகள் ஏற்படும், மூட்டுகள் எல்லாத்துலேயும் வலிகள் ஏற்படும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்களே கூட நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட்டு கூட, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் கூட நமக்கு வந்துட்டு ஸ்டிஃப்னஸ் ஏற்படும், இடுப்பில் கூட ஸ்டிஃப்னஸ் ஏற்படும்னு சொல்லிட்டு. அப்படி ரொம்ப அதிகமான ரூமட்டாய்டு ஃபேக்டர் அதிகமாயிட்டே போகும்போது வேறு என்ன பக்கவிளைவு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்போது சொன்ன மாதிரி நமக்கு கை மூட்டுகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா மூட்டுகள்லேயும் வந்து பாதிப்புகள் ஏற்படும்போது நமக்கு எந்த மூட்டுகளும் செய்யக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கை கால்களை வந்து மடக்கி நீட்டுறதுக்கோ இல்லை வந்து நமக்கு ஒரு சின்ன பொருள் வந்து கீழே குனிஞ்சு நிமிரணும் எடுக்கணும் அப்படின்னா கூட முடியாத அளவுக்கு நமக்கு எல்லா மூட்டுகளையும் வந்து நமக்கு முடக்கி வச்சிடும். அப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, வீக்கங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும், நம்ம அப்பப்போ மட்டும் மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாம், அது நாட்பட்டு வந்து சரியாக மருந்துகள் எடுக்காமல் போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா மூட்டுகளையும் வந்து நமக்கு பாதிப்படைய செஞ்சு நமக்கு பெட்ரிடன்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு இந்த முடக்குவாதம் தொண்டர்கள் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு அடுத்து இப்போ மூட்டுகளை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு உள் உறுப்புகளையும் வந்து பாதிக்கும், நம்முடைய சாஃப்ட் ஆர்கன்ஸையும் வந்து நமக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு அதுக்கடுத்து உள் உறுப்புகளையும் நமக்கு வந்து பாதிக்கும். இப்போ உள் உறுப்புகள் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நுரையீரல், நம்மளுடைய இதயம், இந்த மாதிரி நம்மளுடைய ராஜ உறுப்புகளை வந்து நமக்கு பாதிக்கும் பொழுது நமக்கு ஃபுல் பாடியுமே நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ நமக்கு கண்களில் ஒரு ஒரு பார்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு கவரிங்ஸ் வந்து இருக்குது, அதில் வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப குறைவாக போய் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முடக்குவாதத்தை தொடர்ந்து நமக்கு உள்ளுறுப்புகளில் வந்து பாதிப்பு வந்து நடக்கும். இப்போ இதயத்தை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பெரிகார்டியம் அப்படிங்கிற ஒரு லேயர் கவரிங் வந்து இருக்கும், அதை வந்து நமக்கு பாதிப்படைய செஞ்சு நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விட்டு, ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரியான என்னென்ன தொந்தரவுகள் வந்து நமக்கு இப்போ வால்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கலாம், இல்லை வந்து நமக்கு அடைப்புகள் மாதிரி வந்து ஏற்பட்டு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நுரையீரல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ப்ளூரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவரிங் வந்துருக்கு, அதில் வந்து நமக்கு பாதிப்படையும் போது நமக்கு நுரையீரல்லையும் நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். இப்போ நுரையீரலில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, அதுக்கடுத்து வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து சுவாசிக்க முடியாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடுது. அதுக்கடுத்து கண்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கவரிங்ஸ் இருக்குது, அதுலேயும் வந்து பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, சரியாக விஷன் வந்து சரியாக நமக்கு வந்து தெரியாத அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். இந்த மாதிரி நமக்கு உள் உறுப்புகளையும் வந்து நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து பாதிக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த எலும்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கை விரல்களாக இருக்கட்டும் இல்லை கால் விரல்களாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஷேப் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, கொக்கோட தலை எப்படி வந்து நமக்கு கழுத்து பகுதி வந்து வளைஞ்சிருக்கும், அந்த மாதிரி நமக்கு கை விரல்கள் வந்து கால் விரல்கள் வந்து நமக்கு வந்து வளைஞ்சிருக்கும். அந்த மூட்டுகளுக்கு அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு நொடியூல்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி நமக்கு அந்த மூட்டுகளோட ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பித்து நமக்கு கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே வந்து வளைந்து நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி நமக்கு முடக்குவாதம் வந்து மூட்டுகளை வந்து பாதித்து நமக்கு எலும்புகள் அந்த கை விரல்கள் அந்த ஷேப் வந்து மாற ஆரம்பிக்கும், உள்ள உறுப்புகளையும் வந்து பாதிக்கும் போது அதை தொடர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன? வணக்கம்மா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன், ராஜலட்சுமி. ஓகே ராஜலட்சுமிமா, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கு தான்மா. உங்க வயசுமா? 75. ஓகேமா, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ராஜலட்சுமி, எனக்கான கேள்விதான். டிவி பார்த்து பேச வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ மா, போனை கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அப்பதான் டாக்டருக்கு தெளிவா புரியும், டாக்டர் சொல்லக்கூடிய பதிலும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். டிவி பார்க்க வேண்டாம்.
ஓகேம்மா, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது இணைப்புல வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தெளிவா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ருமட்டாய்டு அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு வயதானவர்களை தாண்டி கொஞ்சம் எங்கர் ஏஜ்ல இருக்கவங்க கூட, ஒரு 30 ஏஜ்ல இருக்கவங்களுக்கு கூட வந்துட்டு ருமட்டாய்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான பேசிக் ரீசன் என்னவா இருக்கும்? ஒருவேளை ஜெனட்டிக்கா அவங்களுக்கு அவங்களோட முந்தைய தலைமுறைக்கு இருக்கிறதுனால வருமா, இல்ல அவங்களோட உணவு பழக்கங்கள் அது மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது வந்து யங் அடல்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதை விட மேல்ஸை விட ஃபீமேல்ஸ்க்கு வந்து அதிகமாக அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு ஹெரிடிட்ரியாக வந்து வரும், நமக்கு பரம்பரை நோயாக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து, இப்போ நமக்கு அப்பாவுக்கு முன்னாடி தாத்தா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு முடக்குவாதம் பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து வரதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ நம்மளோட உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வராமையும் பரம்பரையாக நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முடக்குவாதம் பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பரம்பரை நோயாக வந்து ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த இன்னும் அந்த வாதத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி, அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அதை அக்ரவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில குழந்தைகளுக்கே வந்து பார்க்குறோம், இப்போ 9 வயது 12 வயது அந்த மாதிரி குழந்தைகளுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆகுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்துருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும், சரியான உணவு முறைகள் வந்து இருக்காது, சரியாக டைஜஷன் வந்து சரியில்லாமல் இருக்கும், இந்த மாதிரி அவங்க வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி டெஃபிஷியன்சி வந்து இருக்குது, கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தையிலிருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ், இப்போ மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மெட்டபாலிசம் வந்து நமக்கு அந்த ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கும்பொழுது நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காது. அப்போது அந்த மாதிரி அந்த கால்சியம் மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்கலை அப்படிங்கும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த தைராய்டு ஹார்மோனில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பிசிஓடி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்து ஏற்படுது. இப்போ இந்த தைராய்டு ஹார்மோனில் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து நமக்கு ஒரு சில சத்து குறைபாடுகள் வந்து ஏற்பட்டு டெஃபிஷியன்சி வந்து ஏற்பட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து முடக்குவாதம் வந்து பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம கேட்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டுக்கான மருத்துவ முறைகள் வந்து 10 வருடங்களாக 20 வருடங்களாக தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையும் நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத அளவுக்கு, இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ டெய்லரிங் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வந்து தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்லே இருக்காங்க, இந்த மாதிரி வந்து க்ரானிக்காக ஒரு ஜாயிண்ட்டை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளில் மட்டும் வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும். அது வந்து எப்பொழுதுமே இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரெயினால் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் அதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா மூட்டுகள்லையுமே நமக்கு நாட்பட்டு போக போக என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த மூட்டுகளில் ஃபஸ்ட்டு இந்த முழங்கால் மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம், முடக்குவாதம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு சிமெட்ரிக்கலாக எல்லா மூட்டு, இப்போ லெஃப்ட் சைடு மூட்டு வந்து நமக்கு முழங்கால் மூட்டில் வந்து வலிகள் ஏற்படுது அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மூட்டுகள்லையுமே வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இப்போ காலையில் வந்து கொஞ்சம் வெயில் வர வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இப்போ ஈவினிங் டைமில் வந்து கணுக்கால்கள் பகுதிகளில் வலிகள் இருக்குது, இப்போ வந்து முழங்கை பகுதிகளில் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த பெயின் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும், அடுத்த ஜாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ முழங்கால் மூட்டில் இருக்கலாம், இல்லை வந்து கழுத்து பகுதிகளில் இருக்கலாம், இந்த மாதிரி வந்து அந்த வலிகள் வந்து நமக்கு வந்து மாறி மாறி வந்து நமக்கு மூட்டுகளில் வந்து நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி நமக்கு வந்து இருக்கும். அதே வந்து இந்த முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இப்போ ஒரு 1/2 ஹவர் வந்து அந்த மூட்டுகளை வந்து அசைக்காமல் ஒரே பொசிஷனில் வந்து வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா
திரும்ப அந்த மூட்டை வந்து எந்திரிச்சு நடக்கணுமோ, இல்லை வந்து இப்போ சேரில் உட்காந்துட்டு திரும்ப சடனாக எந்திரிக்கணும் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். ரெஸ்டில் இருக்கும்பொழுதும் மார்னிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாகி வலி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. ஓகே டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரூமடாய்டு ஃபேக்டரை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகாட்டலையும் பை ஃப்ரம் யூ ஆல்.